மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நைன்த்து ஃபிசிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். லெசன் ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட் லெசனில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டிவிஷன் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணுறோம், அதுக்கான யூனிட்ஸ் என்ன, ஸ்மாலர் யூனிட்ஸ் என்ன, லார்ஜர் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் வந்துட்டு அதை எஸ்ஐ யூனிட்ஸ்னால் என்ன, அதை எழுதும் பொழுது நம்ம என்னென்ன ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இருந்த மெட்ரிக் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம். வர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ். வர்னியர் கேலிப்பர் எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸுடைய டைமென்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸ்க்ரூ காஜ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, தின் ஒயர், மெட்டல் பிளேட், காயின் இதனுடைய திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதனோட லீஸ் கவுண்ட் என்ன, அதில் எரர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மாஸை மெஷர் பண்ணக்கூடிய மாஸ்னால் என்ன, மாஸை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது, வெயிட்னா என்ன, வெயிட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, மாஸுக்கும் வெயிட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, ஒரு மெஷர்மெண்ட்ஸ் ஏன் தேவைப்படுது, மெஷர்மெண்ட்ஸில் ஏன் அக்யூரசி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தோம். படிச்சிருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கக்கூடியது என்னென்னா, நைன்த் ரோமனில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்கள் பேஜ் நம்பர் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. நைன்த் ரோமனில் ஃபஸ்ட் ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இனியன் அண்ட் எலிலன் ஆர்கியூ அபவுட் த லைட் ஆஃப் லைட் இயர். இனியன் டெல்ஸ் தட் இட் இஸ் 9.46 இன்டூ 10^15 மீட்டர் அண்ட் எலிலன் ஆர்கியூஸ் தட் இட் இஸ் 9.46 இன்டூ 10^12 கிலோமீட்டர். ஹூ இஸ் ரைட், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். அதாவது இனியனும் எலிலனும் லைட் இயர் பற்றி ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. இனியன் சொல்கிறாங்க 9.46 இன்டூ 10^15 மீட்டர் லைட் இயர் அப்படிங்கிறது அப்படிங்கிறாங்க. எலிலன் சொல்கிறாங்க 9.46 இன்டூ 10^12 கிலோமீட்டர். யார் சொல்கிறது கரெக்டு, எப்படி கரெக்டுன்னு சொல்கிறோம், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆன்சருக்கு வருவோம். அப்போது நம்ம ஆல்ரெடி லைட் இயர் அப்படிங்கிறது படிச்சிருக்கோம் இல்லையா. லென்த்தை மெஷர் பண்ணுறதுல யூஸ் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெஷர்மெண்ட்ஸ் தான் என்னென்னா, லைட் இயர் அப்படிங்கிறது. ஸோ அந்த லைட் இயர் அப்படிங்கிறது என்னென்னா, லைட்டை வந்து வேக்கம் ஸ்பேஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதான் வந்து நம்ம லைட் இயர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் ஒன் இயர் இன் வேக்யூம். சரியா, ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளியானது வெற்றிடத்தில் கடக்கக்கூடிய தொலைவு, எவ்வளோ தொலைவு கடக்குது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, 9.46 இன்டூ 10^15 மீட்டர். இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இனியன் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு அப்படின்னு வரும் இல்லையா. அப்படி கிடையாது. ஸோ இந்த கிலோமீட்டருக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கிலோமீட்டருக்கு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இப்போ ஒன் லைட் இயர் அப்படிங்கிறது எப்படி எழுதலானா, 1 இயர் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் லைட், அதான் ஒன் லைட் இயருங்கிறது. 1 இயருக்கு 365 டேஸு, 1 டே ஈக்குவல் டு 24 hours, 1 hour ஈக்குவல் டு 60 minutes, 1 minute ஈக்குவல் டு 60 seconds, அண்ட் தென் வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10^8 மீட்டர் பர் செகண்ட்ஸ். நம்ம இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 9.46 இன்டூ 10^15 மீட்டர். நீங்கள் வேணால் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த 10^15 அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலான்னா, 10^12 இன்டூ 10^3 எழுதலாம் இல்லையா. இந்த 10^3 அப்படிங்கிறது என்னது, கிலோ. ஆமாவா, 1 கிலோனா என்னது, நம்ம படிச்சிருப்போம் இதில் ப்ரிஃபிக்ஸ், யூனிட் ப்ரிஃபிக்ஸஸில் டெக்கா, டெசி, கிலோ அப்படி படிச்சிருக்கோம்ல, அதில் கிலோ அப்படிங்கிறது 10^3 இல்லையா, கிலோனாவே 1000 தான். ஸோ அப்போ 10^3 மீட்டர் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய 10^3 பதிலாக என்ன போட்டுக்கிறாங்க, கிலோ போட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ கிலோமீட்டர், அப்போ 9.46 இன்டூ 10^12 கிலோமீட்டர். இங்கே எலிலன் என்ன சொல்கிறாங்க, 9.46 இன்டூ 10^12 கிலோமீட்டரா. அப்போ இனியன் சொல்கிறதும் கரெக்டு தான், எனது எலிலன் சொல்கிறதும் கரெக்டு தான். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ சரிங்களா. அதுக்கான ரீசன் நம்ம சொல்லிட்டோம். செகண்ட் க்வெஸ்சனு,
the main scale reading while measuring the thickness of a rubber ball using vernier caliper is 7 cm and the vernier scale coincidence is 6. Find the radius of the ball. என்ன கேட்குறாங்கன்னா வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணி வெர்னியர் அளவியை பயன்படுத்தி ஒரு ரப்பர் பாலுடைய தடிமன் கண்டுபிடிங்க. அதனுடைய மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 7 சென்டிமீட்டராக இருக்குது, வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வந்து 6. அப்போ ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த பால், அப்போ ரேடியஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா, இப்போ நம்ம வந்து வெர்னியர் கேலிப்பர் பார்க்கும்பொழுது இதனோட ஃபார்முலா நம்ம பார்க்கல, பட் உள்ளே கொடுக்கல. ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வெர்னியர் கேலிப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபார்முலா என்னென்னா எம்எஸ்ஆர் ப்ளஸ் விசி இன்டு எல்சி ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட்சி. எம்எஸ்ஆர்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் முதன்மை கோல் அளவு, ப்ளஸ் விசினா வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வெர்னியர் ஒன்றிப்பு, இன்டு லீஸ் கவுண்ட் எல்சினா லீஸ் கவுண்ட் மீச்சிற்று அளவு, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன் அப்படின்னா சுழிப்பிலை. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது எழுதிடுவோம். கிவன் டேட்டாஸ் வந்து என்னது, எம்எஸ்ஆர் வந்து 7 சென்டிமீட்டர், வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வந்து 6. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் ஆஃப் த பால் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா எடுக்கிறோம். ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு, எம்எஸ்ஆர் ப்ளஸ் விசி இன்ட்ரு எல்சி ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட்சி. இதில் எம்எஸ்ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 7. அடுத்து விசியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 6. லீஸ்ட் கவுண்ட்டு கொடுக்கல. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் படிச்சிருக்கோம், 0.01 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ இது வந்து கொடுக்கலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ 0.01 இன் ப்ளஸ் ஜீரோ கரெக்ஷன் எதுவுமே கொடுக்கல, ஸோ நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ 7 அப்படியே இருக்குது, இந்த ப்ளஸ்ஸு 6-ஆ வந்து 0.01 ப்ராடக்ட் பண்ணோன்னா 0.06, 7 ப்ளஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7.06 சென்டிமீட்டர். இது வந்து டயாமீட்டர். சரிங்களா, ஆனால் நமக்கு என்ன வேணும், ரேடியஸ் வேணும் இல்லையா. ரேடியஸ்னால் எனது ஆரம் வேணும், ஆரம்னா விட்டத்தில் பாதி ஆரமா. அப்போ டயாமீட்டர் என்ன பண்ணும், 2 டிவைட் பண்ணுமா, டயாமீட்டர் என்ன கிடச்சிருக்கு, 7.06 சென்டிமீட்டர். இது நம்ம 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.53 சென்டிமீட்டர். ஸோ யூனிட் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து லீஸ் கவுண்ட் ஆகட்டும் மெயின் ஸ்கேல் ரீடிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து சென்டிமீட்டரில் எழுதுகிறோம். சரிங்களா, ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் த பால் என்னவாகுது, 3.53 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மு ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் அ 5 ரூபி காயின் வித் த ஸ்க்ரூ காஜ் இஃப் த பிச் ஸ்கேல் ரீடிங் இஸ் 1 மில்லிமீட்டர் அண்ட் த ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இஸ் 68. ஒரு ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்ணி 5 ரூபி காயினுடைய திக்னஸ் கண்டுபிடிங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துட்டாங்க, புரிக்கோல் அளவு எவ்வளோ 1 மில்லிமீட்டர், ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் ஹெட்ஸ் தலைக்கோல் பிரிவு எவ்வளோனா 68. என்ன கேட்குறாங்க, திக்னஸ் ஆஃப் அ 5 ரூபி காயின். நமக்கு ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்ணி திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா பிஎஸ்ஆர், பிஎஸ்ஆர்னா பிச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஹெச்எஸ்சி ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்டூ லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன். தமிழில் சொல்லணும்னா புரிக்கோள் அளவு ப்ளஸ் ஹெட் ஸ்கேல்னா தலைக்கோள் ஒன்றிப்பு இன்ட்டு மீச்சிற்றளவு ப்ளஸ் ஆர் மைனஸ் சுழிப்பிழை. சரிங்களா, இங்கே ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்திருக்கோன்றது ஞாபகம் இருக்கா, நம்ம 2 types ஆஃப் எரர் பார்த்தோம், ஒன்று பாசிட்டிவ் இன்னும் நெகட்டிவ் எரர் இல்லையா. பாசிட்டிவ் எரராக இருந்தால் கரெக்ஷன் நெகட்டிவாக இருக்கும், எரர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கரெக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே எதுவுமே இல்லைங்கிறதுனால நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா வந்து ஸ்க்ரூ காஜ், இது பிச்சு ஸ்கேல்னு வந்துச்சுனாவே ஸ்க்ரூ காஜு, அதே வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ்னு வந்துச்சுன்னா வெர்னியர் கேலிப்பர் மைண்டில் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், பிஎஸ்ஆரோட வேல்யூ 1 ப்ளஸ் ஹெச்எஸ்சியோட வேல்யூ வந்து 68, எல்சி வந்து இதில் கொடுக்கல, ஆனால் நமக்கு தெரியணும்ல ஸ்க்ரூ காஜோட ஸ்க்ரூ லீஸ் கவுண்ட் வந்து என்னது, 0.01 மில்லிமீட்டர், வெர்னியர் கேலிப்பருக்கு சென்டிமீட்டர், ஸ்க்ரூ காஜுக்கு வந்து 0.01 மில்லிமீட்டர், ஜீரோ கரெக்ஷன் 0. ஸோ இந்த 1 ப்ளஸ் 68 0.01 நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா 0.68, இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 1.68 மில்லிமீட்டர். அப்போ திக்னஸ் ஆஃப் அ 5 ரூபி காயின் வந்து என்னது, 1.68 மில்லிமீட்டர். சரிங்களா, ரொம்ப சிம்பிள். இருக்கலையே வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரியே பார்க்காதீங்க. மேக்ஸில் நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் பார்க்குறோம், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈஸியான சிம்பிளிஃபை பண்ணுறது தான், ஈஸியாக மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா
மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. அடுத்தது ஃபோர்த்து ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வெயிட்டிங் வந்து 98 நியூட்டன். ஸோ என்ன கேட்குறாங்க, வெயிட் கொடுத்துட்டாங்க எவ்வளோ டபுள்யூ ஈக்குவல் டு 98 நியூட்டன். என்ன கேட்குறாங்க, மாஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம மாஸுக்கும் வெயிட்டுக்கும் ஆன டிஃப்ரென்ஸில் ஃபார்முலா பார்த்துருப்போம். வெயிட்டுக்கான ஃபார்முலா டபுள்யூ ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி. டபுள்யூனா வெயிட்டு, எம்னா வந்து மாஸ், ஜினா கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த் சரிங்களா. ஸோ இப்போ எர்த்துக்கான நம்ம சொல்லியிருக்கோம், கிராவிட்டி வந்து மாறக்கூடியது. எர்த்தில் ஒரு வேல்யூ இருக்கும், மூணுக்கு போனால் அதில் வேல்யூ குறையும். ஸோ பிளானட் டு பிளானட் போகும்போது கிராவிட்டி குறையும், அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டும் வந்து வெரிஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. வெரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் வெயிட் இல்லையா. ஸோ அப்போது எர்த்துக்கான கிராவிட்டி தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ நமக்கு மாஸ் தான் கேட்குறாங்க. இந்த எம் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், இந்த ஜி வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துருமா. ஸோ அப்போ டபுள்யூ பை ஜி. ஜியோட வேல்யூ என்னது எர்த்தில், 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதை அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது சரியா. இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஜியோட வேல்யூ எர்த்தில் வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். டபுள்யூனா வந்துட்டு வெயிட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 98. ஸோ 98 ஜி வந்து 9.8 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக 10 மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 980/98 டிவைட் பண்ணோன்னா 10 சரிங்களா. ஸோ மாஸ் வந்து எவ்வளோ, 10 kg. கேஜி யூனிட் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ இருக்கிறதுலே ஈஸியான சம் இதெல்லாம். இந்த 4 சம்ஸும் போட்டு பாருங்கள், ஃபார்முலாலாம் எழுதி பாருங்கள், போட்டு ஹோம் ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.